வணக்கம். லெவல் ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.3 ஃபோர்த் சம் பார்க்கலாம். ப்ரூவ் தட் காட் 180 டிகிரி ப்ளஸ் டீட்டா சைன் 90 டிகிரி மைனஸ் டீட்டா காஸ் மைனஸ் டீட்டா பை சைன் 270 டிகிரி ப்ளஸ் டீட்டா இன்ட்டு டேன் மைனஸ் டீட்டா இன்ட்டு கொசிகன் 360 டிகிரி ப்ளஸ் டீட்டா ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா காட் டீட்டா ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இந்த எல்எச்எஸ்ல இருக்க வேல்யூஸ் எடுத்துக்கிறேன். காட் 180 டிகிரி ப்ளஸ் டீட்டா. ஓகேவா? ஸோ இது என்ன, 180 வந்து என்ன மல்டிபிள்ஸில் இருக்குது, 2 × 90 டிகிரியா? ஸோ ஈவன் நம்பரில் வந்துச்சுன்னா நான் மாற்றக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா? ஸோ அப்படியே காட்டிட்டான்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ காட்டிட்டான்னு எழுதிட்டீங்க, எழுதிக்கோங்க. அப்புறமா இந்த 180 ப்ளஸ் டீட்டா எந்த குவாட்ரண்ட்டில் வருது பாருங்கள். 180 இங்கே வரும், அப்புறம் ப்ளஸ் டீட்டான்னு போது தேர்ட் குவாட்ரண்ட்டில் வருமா? இங்கே என்னது, டேனும் காட்டும் பாசிட்டிவ், டேனும் காட்டும் பாசிட்டிவ். ஸோ அதனால் இங்கே எது சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, அப்படியே போட்டுடணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த இதில் குழப்பமாக இருக்குன்னா எக்ஸாம்பிள் 3.11 போய் பார்த்துட்டு வாங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து சைன் 90 மைனஸ் டீட்டா. ஸோ சைன் 90 மைனஸ் டீட்டான்னு போது இது என்னாகும், 1 × 90 ஆட் மல்டிபிள்ஸ். ஆட் மல்டிபிள்ஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன், மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். சைன் என்னவாக மாறும், காசாக மாறும். ஸோ அப்போ காஸ் டீட்டா. ஓகேவா? ஸோ குவாட்ரண்ட் பார்க்கும்போது இது வரைக்கும் 90 வருமா, மைனஸ் டீட்டா பண்ணும்போது இதுக்குள்ளே தான் வரும். அப்போது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லாமே பாசிட்டிவ். ஸோ அது அப்படியே எழுதிருங்க, காஸ் டீட்டா. அடுத்து காஸ் மைனஸ் டீட்டா இருக்குது. ஓகேவா? காஸ் மைனஸ் டீட்டா என்ன பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு வரும். இது ஒரு ஃபார்முலா மாதிரி, அதாவது ஃபார்முலா. அடுத்து சைன் 270 டிகிரி ப்ளஸ் டீட்டா, இது என்ன 3 × 90யா? ஸோ என்ன ஆட் மல்டிபிள்ஸில் வருது, ஆட் மல்டிபிள்ஸில் வந்தால் சைன் என்னவா மாறும், காஸ் மாறும், காஸ் டீட்டான்னு வரும். ஓகேவா? அடுத்து குவாட்ரண்ட் பாருங்கள். குவாட்ரண்ட் வந்து 270 ப்ளஸ் டீட்டான்னு போது ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் வருமா? 270 ப்ளஸ் டீட்டா ஃபோர்த் குவாட்ரண்ட். இங்கே காசும் அதோட ரெசிப்ரோக்கல் தான் பாசிட்டிவ், நாம் பார்க்குறது சைனுக்கு, அப்போ நெகட்டிவ். ஸோ மைனஸ் காஸ் டீட்டா போட்டுக்கோங்க. அடுத்தது டேன் மைனஸ் டீட்டா என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் டேன் டீட்டா. ஓகேவா? அடுத்து கொசிகன் 360 டிகிரி ப்ளஸ் டீட்டா என்ன பார்த்தீங்கன்னா 360 வந்து 4 × 90 டிகிரி. ஸோ ஈவன் மல்டிபிள்ஸில் வருது, எதுவுமே மாற்றக்கூடாது. ஸோ அப்படியே கொசிகன் டீட்டான்னு போட்டுருங்க. இந்த காசும் இந்த டேனும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குன்னா பேஜ் நம்பர் 99 பாருங்கள். ஸோ சைன் மைனஸ் டீட்டா என்னது, மைனஸ் சைன் டீட்டா வரும். காஸ் மைனஸ் டீட்டா, காஸ் டீட்டா. அப்படியே நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள், டேன் மைனஸ் டீட்டா மைனஸ் டேன் டீட்டா, கொசிகன் மைனஸ் டீட்டா மைனஸ் கொசிகன் நம்ம வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, இது படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுபடி போட்டாச்சு. இப்போ மேலே கொஸ்டின் எடுத்து எழுதுங்க. காட் 180 ப்ளஸ் டீட்டாக்கு என்ன வந்தது, காட் டீட்டா. அப்புறம் சைன் 90 மைனஸ் டீட்டாக்கு காஸ் டீட்டா. அடுத்தது காஸ் மைனஸ் டீட்டா, காஸ் டீட்டா பை 270 சைன் 270 டிகிரி ப்ளஸ் டீட்டாக்கு என்ன வந்தது, மைனஸ் காஸ் டீட்டா. டேன் மைனஸ் டீட்டா, மைனஸ் டேன் டீட்டா. கொசிகன் 360 டிகிரி ப்ளஸ் டீட்டாக்கு கொசிகன் டீட்டான்னு வந்துச்சு. ஓகேவா? ஓகே. ஸோ நியூமரேட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். ஸோ ஏன் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் டீட்டா ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இதை நம்ம இதில் எதுவுமே பண்ணாமல் இருந்தால் காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் டீட்டா அப்படியே வந்துடுமா? ஸோ கீழே இருக்கிறதுல மட்டும் மைனஸ் காஸ் டீட்டா. இங்கே என்ன ஆகிட பாருங்கள், சைன் பை காஸா, சைன் டீட்டா பை காஸ் டீட்டாவா? கொசிகன் டீட்டா வந்து என்னது, 1 / சைன் டீட்டாவா? ஓகேவா? ஸோ இப்போ நியூமரேட்டர் அப்படியே இருக்குது, டினாமினேட்டர் மட்டும் நாம் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னாக பாருங்கள், சைன் சைன் காஸ் காஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், இங்கே எல்லாமே கீழே 1 தான் இருக்குது. ஸோ இப்போ என்ன இருக்குது பாருங்காங்க, காஸ் ஸ்கொயர் டீட்டா இன்ட்டு காட் டீட்டா பை 1 வரும். தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் டீட்டா காட் டீட்டா. ஓகேவா? ஸோ எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் நாம் ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த சம் இந்த மாதிரி எழுதி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும், அதுக்காக தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.